ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ பயிற்சி 1.1 எயித்து சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? செவன் சம் வரைக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில். இந்த வீடியோவில் நம்ம வந்து எயித்து சம் பார்க்கலாம். எயித்து சம் பாருங்கள். ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் 3 3/4 லிட்டர் எண்ணெய் இருந்தது. அதிலிருந்து 2 1/4 லிட்டர் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு விட்டது எனில் எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்கும்? மீதம்னா என்ன பண்ணணும்? நம்ம கழிக்கணும். மொத்தம்னு கேட்டாங்கன்னா கூட்டணும், மீதம் வித்தியாசம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கழிக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு தகர எண்ணெய் பெட்டி, அதாவது நம்ம ஒரு பாட்டில் வச்சுக்குவோம். பாட்டிலில் வந்து 3 3/4 லிட்டர் வந்து எண்ணெய் இருக்குது. அதிலிருந்து ஒரு கொஞ்சம் அளவு லிட்டர் வந்து எடுத்து பயன்படுத்திட்டாங்க. அப்போ எவ்வளவு இருக்கும்னு நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? கொஷினை ஒன்றுக்கு ரெண்டு வாட் ரீட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கொஷினை போட்டுடலாம். இப்போ கொஷினில் கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எழுதியாச்சு. மொத்த எண்ணெயோட அளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 3/4 லிட்டர். பயன்படுத்தப்பட்ட எண்ணெயின் அளவு வந்து 2 1/2 லிட்டர். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீதம் உள்ள எண்ணெயின் அளவு. இந்த எண்ணெயின் அளவை இங்கே எழுதிக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? 3 3/4 மொத்த எண்ணெயிலிருந்து பயன்படுத்தப்பட்ட எண்ணெயின் அளவை வந்து கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட் நம்ம தகாபின்னமாக மாற்ற போகிறோம். ஓகேவா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்படி அந்த கலப்பு பின்னம் தகாபின்னமாக மாற்றணும்ண்டு. என்ன பண்ணும்? இது வந்து முழு எண், இது வந்து தொகுதி, இது வந்து பகுதி. ஓகேவா? கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றணும் எப்படின்றது வந்து பேஜ் நம்பர் 13 இருக்குது, ஃபார்மேட். ஓகேவா? கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கணும். 3 × 4 ப்ளஸ் போட்டு தொகுதியை கூட்டணும். தொகுதியில் என்ன இருக்குது? 3 இருக்குது. பை பகுதியில் இருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடணும். இதுதான் ஃபார்மேட். பேஜ் நம்பர் 13 பாருங்கள், ஃபார்மேட் இருக்கும். 3 12 + 3/4 = 15/4. 12 × 3 கூட்டணும் 15. அப்போ 3 3/4 15/4 நம்ம வந்து தகாபினமாக மாற்றி எழுதியிருக்கோம். அப்போ 15/4 லிட்டர் அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 1/2 சேம் அதே மாதிரி தான், முழு எண் பெருக்கல் பகுதி. 2 × 2 ப்ளஸ் தொகுதி ப்ளஸ் 1 / பகுதி, பகுதி 2. 2 × 2 2 ப்ளஸ் 1/2 4 + 1 வந்து 5/2 லிட்டர். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வந்து 15/4 × 5/2. ஏன் கழித்தல் போட்டோம்? 3 3/4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 15/4 கழித்தல் அந்த குறை போட்டாச்சு. 2 1/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 5/2. ஓகேவா? ஒரு பின்னத்தை கூட்டணும்னாலும் சரி கழிக்கணும்னாலும் சரி பகுதி நம்பர் 2 1 இருக்கணும். அதாவது கீழே இருக்க 2 நம்பரும் 1 இருக்கணும். இங்கே பார்த்தா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீசியமாக எடுக்க போகிறோம். 4 2 மீசியமாக எடுத்தோம்னா ரெண்டுமே 2 வாய்ப்பாளில் வரும். 2 4 1 2 திரும்ப 2 வாய்ப்பாடு போடுங்க. 1 2 1 1 1 அப்போ மீசியமாக வந்து 2 × 2 = 4. 2 × 2 = 4. அப்போ ரெண்டையுமே வந்து பகுதியுமே நான் 4 மாற்ற போகிறோம். இதை மாற்ற தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி 4 தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த நம்பரை மட்டும் எடுத்து நம்ம 4 மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுவோம்? நம்ம எப்பயும் போல தான் 5/2 2 × போடுங்க, ஒரு கோடு போடுங்க, திரும்ப ஒரு கோடு போடுங்க. இங்கே மீசியமாக கீழே எழுதிடுங்க. 4 மாற்றணும்னா எந்த நம்பரால் பெருக்கணும்? 2 2 மாறணும். 2 2 4 கீழே எந்த நம்பர் போடுறோமோ அதே தான் மேலேயும் போடணும். 5 × 2 = 10. ஓகேவா? அப்போ 5/2 நம்ம 10/4 எழுதியாச்சு. 15/4 அப்படி எழுதிக்கோங்க, கழித்தல் குறி போட்டுக்கோங்க. 5/2 நம்ம எப்படி மாற்றி வச்சுருக்கோம்? 10/4 மாற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் பகுதி 2 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே பகுதியாக மாற்றிடணும். 1 4 15 மேலே இருக்க 15 கழித்தல் மேலே இருக்க 10. நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 5/4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லிட்ரு போடுற மறந்துடாதீங்க. இதையும் நம்ம கலப்பு பின்னம் மாற்றணும்னா 5 உள்ளே போட்டு 4 பெருக்கணும். அதையும் பேஜ் நம்பர் 13 தான் இருக்குது அந்த ஃபார்மேட்டும். 1 4 4 = 1. அப்போ இது எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு வகுக்கும் எண், மேலே மீதி, கீழே அங்கிட்டு நடுவில் வந்து ஈவு போட்டுடணும். இதுவும் பேஜ் நம்பர் 13 இருக்குது புக்கில். பேஜ் நம்பர் 13 அந்த ஃபார்மேட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து எயித்து சம்க்கான ஆன்சர். ஓகேவா? கொடுத்துருக்க ரெண்டு கலப்பு பின்னத்தையும் தகாபினமாக ஃபஸ்ட்டு மாற்றுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பு வந்து ஒரு பின்னத்தை வந்து கூட்டணுனாலும் சரி கழிக்கணாலும் சரி பகுதி 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும்.
இங்கே வேறு வேறு மாதிரி இருந்தனால மீசிமா கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து மீசிமாக்கு தகுந்த மாதிரி பகுதியை மாற்றணும். மீசிமா 4ன்றதுனால ஃபஸ்ட் நம்பர் மாற்ற தேவையில்லை, செகண்ட் நம்பர் மாற்றினா போதும். அப்போ அந்த 2x2 செகண்ட் ஸ்டெப்பு தகுந்த மாதிரி, அதாவது மீசிமாக்கு தகுந்த மாதிரி மாற்றியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 5x2க்கு அப்புறம் நம்ம மாற்றின நம்பரை போட்டு பகுதி ரெண்டு ஒரே மாதிரியானாலும் நம்ம ஈஸியாக கழிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் 6 ஸ்டெப் என்னதுன்னா தகாபீனத்தை நம்ம கலப்பு பீனம் மாற்றி எழுதியாச்சு. ஓகேவா? மறக்காமல் லிட்டர் கொடுத்தா லிட்டர், கிலோகிராம் கொடுத்தா கிலோகிராம்னு எழுதிடுங்க. இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா 1.5 மார்க் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் 9th செம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நன்றி, தேங்க்யூ.